லைவ்ல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனலட்சுமிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டாவுக்கும் நடக்க வேண்டிய அந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ அவங்க ஆடின பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வரியா வரியான்றது தனுஷ் சாங் வந்து அந்த ரேப் மியூசிக் மாதிரி வரும்ல அந்த மியூசிக் ட்ராக் மட்டும்தான் தான் ஸோ அதுல வந்து தரமான சம்பவம் இறங்கி எவ்வளவு குத்து குத்த முடியுமோ தனலட்சுமி அந்த சாரி கட்டிட்டு சூப்பரா ஸோ அந்த நாக்க மடிச்சுக்கிட்டு அந்த ஸோ அந்த சாங் தர லோக்கலா ஆடுவாங்கல்ல ஸோ அந்த லோக்கலான ஸ்லாங்ல செம்மையா ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க மணிகண்டாவும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தனலட்சுமி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கடைசியில் அந்த டாஸ்க் எல்லாரும் ஓட்டு போட்டதுல வந்து நம்ம தனலட்சுமிக்கு வந்து பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க மணிகண்டாக்கு ஆறு பேர் ஓட்டு போட்டு ஸோ ஆக்சுவலா அந்த கவுண்டே தப்பு நாலு பேர் தான் மணிகண்டாக்கு நாலு ஓட்டு தான் வரணும் நாலு பேர் ஓட்டு போட்டு ஸோ தனலட்சுமி ஜெயிச்சுட்டாங்க அந்த காம்படிஷன்ல ஸோ அவங்க வந்து நானூறு லக்ஸரி பட்ஜெட் பாயிண்ட் வாங்கிட்டாங்க அடுத்து யார் வரான்னு நான் அடுத்தடுத்து வீடியோல சொல்றேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க